இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாட்டா பேக்ட் கம்பெனி அப்ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப்ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டே வெனஸ்டே மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்றத பத்தி பேசலாம். அருள் ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். மார்க்கெட் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தான் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட இறங்க ஆரம்பிச்சது அந்த 26,000 வரையும் நெருங்கி போயிட்டு வந்து இறங்க ஆரம்பிச்சது. இப்போ 20-24 அந்த சுச்சத்துலயும் வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. இதை வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாமா, இது வந்து ரொம்ப இறக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாமா, இல்ல இன்னும் ஏறினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, என்ன நடந்துட்டு இருக்கு சார்? அதாவது இது வந்து பொதுவா மார்க்கெட்டோட டைரக்டா அதனுடைய பிஹேவியர் அப்படின்றத பார்க்கும்போது தொடர்ந்து அது வந்து ஏறுமுகமா இருந்தது. உச்சம் அப்படின்னு சொல்லும் போது அந்த 26,277 அப்படின்ற ஒரு இடத்த கூட அது போய் தொட்டதான் நம்ம பார்க்கறோம். ஸோ அந்த உச்சம் அப்படின்றத தொட்ட பிறகு இதனுடைய ஏற்றத்தை கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பெரிய இறக்கம் கிடையாது. ஒட்டு மொத்தமாக நம்ம சொல்லும்போது ஓவராலாக இதனுடைய ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னு எடுக்கும்போது தொடர்ந்து ஒரு நீண்ட காலமாக ஏறுமுகமாக இருக்கிற பங்கு சந்தையில் ஒரு இறக்கம்ன்றது ஆரோக்கியமான இறக்கமாக தான் நம்ம பார்க்கணும் அப்படின்றத நான் திரும்பவும் வலியுறுத்துறேன். ஆனாலும் இப்போ கிட்டத்தட்ட அந்த உச்சத்தில் இருந்து அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1,800 பாயிண்ட் இறங்கியாச்சு. இப்போ 1,800 பாயிண்ட் இறக்கும் அப்படின்றது ஒட்டுமொத்தமான ஏற்றத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்லை, இன்னும் அது வந்து பெரிய இறக்கம்னு அதை சொல்ல முடியாது, இது வரைக்கும் பெரிய கரெக்ஷன் எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா என்ன சார் இதுவே இறக்கமா இல்லை இதோட இன்னும் பெருசாக வருமா அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு இறக்கம் அப்படின்றது ஆல்வேஸ் ஆன் த கார்ட்ஸ். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது முதல் விஷயம் இது வந்து பெரிய இறக்கம் இல்லை, கொஞ்சம் தான் இறங்கியிருக்கு, இன்னும் கணிசமான அளவு இறங்குவதற்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் துறை வாரியாக நம்ம பார்க்கும்போது. அதுக்காக வேல்யூ ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து பெரிய அளவில் ஏற்றத்தை கண்டதோ அதில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த இறக்கம் இப்போ நிகழ்ந்துகிட்டு இருக்கிறதா கூட நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த ஒரு ஏற்றம் அப்படின்றதுக்கு நம்ம சொல்லும்போது ஒட்டுமொத்தமாக அதனுடைய ஒரு லாஸ்ட் இப்போ 1 இயர் கூட எடுத்துக்கிட்டீங்களேன், இப்போ இந்த 1 இயரோட அதனுடைய நகர்வு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இதோட இந்த ஏற்றம் ஆக்சுவலாக 2020 ஏப்ரல்லிருந்து ஆரம்பித்த ஒரு ஏற்றம். 9,000 எங்கே வந்தாச்சு, இப்போ 2021, 2022, 2023, 2024 இப்போது இந்த 4 வருடகால ஏற்றம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா எத்தனை மடங்கு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அது 9,000 இப்போ இருந்த பள்ளி பார்த்தீங்கன்னா 9,000, 25,000 மூணு மடங்குக்கு மேலே 1.5 மடங்கு ஏறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு உண்டான கரெக்ஷன் இது வரைக்கும் எதாவது பெருசாக வந்திருக்கா அப்படின்னா இல்லை. ஆக அந்த கரெக்ஷன் அப்படின்றது ஒரு டியூ அப்படின்னே எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கும்போது ஏன் இந்த கரெக்ஷன் இப்ப நடக்குது அப்படின்றதையும் நம்ம ரீசன்ஸ்லாம் பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் அப்படின்றது எப்படி பாக்குறாங்க, ஓவர் ஸ்ட்ரெச்ட், இது ரொம்பவே வந்து அதிகமான வேல்யூல சந்தை இப்ப இருக்கிறதா பொதுவா நினைக்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால முக்கியமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல அந்நிய நிதி நிறுவனங்கள் இந்த இடத்துல லாபத்தை விலை எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இதை யோசிக்கலாம். சரி, அவங்க லாபத்தை எடுக்கிறாங்களே, அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசனும் இருக்கணும் இல்லை, நல்லா தான் இது போகும்னா தொடர்ந்து இருக்கணும் இல்லை, அப்ப ஏன் வந்து அவங்க எடுக்கிறாங்க விலை எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு முன்னாடி வரும். இப்போ வேல்யூவேஷன் ஜாஸ்தியா இருக்கு அதனால நாங்கள் ப்ராஃபிட்டை கொஞ்சம் புக் பண்ணி விலை எடுத்துக்கிறோம் அப்படின்றதும் அவங்களுடைய ஒரு நோக்கத்துல ஒன்னா இருக்குதா நம்ம எடுத்துக்கிறோம். அதே நேரம் அவங்க வந்து இப்ப எடுக்கிற அளவு அப்படின்றது பொதுவா எடுக்கிறத விட இப்போ ஒரு ரெக்கார்டு ஹை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மாசம் இது வரைக்கும் 86,000 கோடிக்கு மேல அவங்க பணத்தை வந்து வெளியில எடுத்திருக்கிறாங்க இந்த ஒரே மாசத்துல மட்டும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட இது வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஒரு 9 பில்லியன் டாலர்ஸ் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க பணத்தை இப்போ வெளியே எடுத்திருக்கிறாங்க. இப்போ உலக நிலவரம் எப்படி இருக்கு, இந்தியாவை விட்டு அவங்க எடுக்கிறாங்களே, எல்லா இடத்துலருந்து அப்படி எடுக்கிறாங்களா, இல்லை இந்தியாவில இருந்தா பெருமளவு எடுக்கிறாங்களா, ஆமாம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்தியாவில இருந்து வெளியில் எடுக்கிறாங்கன்னா அப்போ அந்த பணம் வேற எங்க போகலாம் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும்போது அஃப்கோர்ஸ் எங்க சீப்பா இருக்கோ அதை நோக்கி அது நகரும் போது சைனா
நோக்கி அது நகருதா அப்படின்னா ஆன்சர் இஸ் எஸ். அது வந்து கரெக்டா நம்ம சொல்ல முடியாது, பட் இட்ஸ் ஹாப்னிங். வெளியில எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது திரும்ப பேக் டு அமெரிக்கா, அங்க அமெரிக்கா பேஸ் பண்ணிருக்கக்கூடிய ஃபண்ட் எல்லாமே அமெரிக்காவில திரும்ப கொஞ்சம் அவங்க ரீஇன்வெஸ்ட் பண்றதையும் ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது உலக சந்தையினுடைய நிலவரம் அப்படின்றதுல இன்னொரு முக்கியமான குளோபல் சினாரியோ அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ்ல எலெக்ஷன் வருது. ஸோ அது ஒரு நிச்சயமற்ற தன்மை, மார்க்கெட்டுக்கு நிச்சயமற்ற தன்மையே பிடிக்காது அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல. அது என்ன நடக்குமோ அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொன்று வந்து இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல், ஈரான், இப்போ இவங்க கூட இப்போ அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து குளோபல் சினாரியோ. இப்போ இந்தியாவில் நிறைய இறங்குதே சார் கம்பேரிட்டிவா அப்படின்னு யோசிக்கும் போது, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அந்த இரண்டாவது காலாண்டு முடிவுகள் அப்படின்றது அவ்வளவு திருப்திகரமாக இல்லை அப்படின்றதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால இந்தியாவுடைய இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு இப்போ எல்லா அந்நிய நிதி நிறுவனங்கள், எல்லா ஃபாரின் நிதி நிறுவனங்கள், ரேட்டிங் ஏஜென்சிஸ் இவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ண யோசிக்கிறாங்க, ஓகே இந்த குரோத் தொடர்ந்து நடப்பதற்கான வாய்ப்பு குறைவா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈவன் கோல்ட்மேன் சச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் கூட இந்தியாவோட டார்கெட்டை அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் முன்னாடி ஓவர் வெயிட்ல வச்சிருந்ததை இப்ப நியூட்ரலுக்கு மாத்துறாங்க. ஸோ அப்போ எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி இருக்காது போல, இன்னும் கொஞ்சம் குறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இது வந்து நீண்டகால அடிப்படையில் ஏற்றம் இருக்குதுன்றது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. பட் இப்போதைக்கு கொஞ்சம் இந்த காலாண்டு முடிகள் அடிப்படையில் எல்லாரும் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வேல்யூவேஷன்ல இந்த இடத்துல குறைய ஆரம்பிச்சிருக்குது அப்படின்றதும் பார்க்குறாங்க. ஆக ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரக்சர்டு வேல்யூவேஷன் அப்படின்றது ஒன்றும், ரெண்டாவது காலாண்டு முடிவுகள் அப்படின்றது நமக்கு அவ்வளோ பெரிய சாதகமா இது வரைக்கும் இல்லை அப்படின்றோம். இந்த ரெண்டு காரணத்தை முன்னிட்டும் இந்திய பங்கு சந்தையில விற்பனை தற்போது நிகழ்ந்து கொண்டிருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். ஓகே சார், இப்ப வந்து செக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார்? மார்க்கெட் ஏறி ஏறி இறங்கினாலும் செக்டர்ஸோட நிலவரங்கள் எப்படி இருக்கு? இந்த செக்டர் அப்படின்றது எப்பயுமே வந்து இந்த ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றதுதான் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில இந்த ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றது இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு வந்து சில செக்டார்ல ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அதுவும் நம்ம குறிப்பாக சொல்றதா இருந்தாக்கா, இப்போ ஆட்டோமொபைல் செக்டர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதில் நிறைய அளவு ப்ராஃபிட் புக்கிங் வந்து ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். அதனால அது இன்னும் கூட கொஞ்சம் இறங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இப்போ ஆட்டோ செக்டாரை பொறுத்த வரைக்கும் இப்போ இவ்வளோ இறங்குதே அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம வைக்கும்போது, அது இந்த இறக்கம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம், அதுவும் முடிஞ்ச பிறகு என்ன ஆகும், மீண்டும் ரீபவுண்ட் ஆகும். அதனால இப்போ அவங்க எங்க லாபத்துல இருக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே புக் பண்ணி வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்றது ஒரு உண்மைதான். இப்போதைக்கு ரொம்ப வீக்கா இருக்கிறது எது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஆட்டோமொபைல் செக்டர்ல நிறைய செல்லிங் வந்துகிட்டே இருக்கு, அது இப்போ ஏறினாலும் செல்லிங் வரும். அதனால இந்த துறை வந்து கொஞ்சம் வலிமை கொண்டிருக்கிறதா கூட நம்ம எடுத்துக்கலாம். இதற்கு அடுத்து செக்டார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வங்கித்துறை, ஆக்சுவலா நிப்டி வந்து கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்க இருந்த ஒரு கடந்த ஒரு வார காலத்துல பேங்கிங் செக்டர் அப்படின்றது ஓரளவுக்கு தாங்கி பிடிச்சதா கூட நம்ம சொல்றோம். அந்த அளவுக்கு நின்னது, இப்ப நின்றுட்டு கூட இருக்குது. ஆனா இப்ப ஃப்ரெஷ் ஒரு வீக்னஸ் இன்னைக்கில இருந்து வர ஆரம்பிக்கிறது நம்ம பாக்குறோம். இது வந்து தொடர்ந்து இறங்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நிப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் வந்ததுனால அதனுடைய ஒரு இறக்கம் அப்படின்றது இன்னும் பாக்கி இருக்கு, இன்னும் கணிசமான இறக்கம் கூட இருக்கலாம் அப்படின்றது ஒரு பக்கத்துல நம்ம டெக்னிக்கலாவும் சொல்லிட்டு இருக்கோம். பட் வங்கித்துறை அப்படின்றது அந்த மாதிரி அந்த ஃபார்மேஷன் கம்ப்ளீட் ஆகல, ஆனா இப்ப தொடர்ந்து இறங்குச்சு அப்படின்னா அதுவும் அதே மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகி அடுத்த கட்ட இறக்கத்திற்கும் தன்னை தயார் பண்ணலாம். இதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது, எப்பவுமே எந்த செக்டார்ல எல்லாருமே போயிட்டு கொஞ்சம் ஒளிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, எஃப்எம்சிஜி செக்டார் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு செக்டாரை நம்ம பார்க்குறோம். ஸோ எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து நிறைய ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது அதில் நடந்திருக்கு. ஸோ அதனால அந்த ப்ராஃபிட் புக்கிங் எல்லாமே அந்த செக்டரில் ஏற்கனவே இறங்கியிருக்கிற ஒரு காரணத்தினால இனிமேல் வரக்கூடிய காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் பையிங் அப்படின்றது அதில் வர ஆரம்பிக்கலாம் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதனால எஃப்எம்சிஜி செக்டார் அப்படின்றதுல நம்ம வந்து கொஞ்சம் ஒரு கவனத்தை செலுத்தலாம் அப்படின்றதும், இனிமேல் இறக்கம் அப்படின்றது அதில் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கிறது என்னவோ உண்மைதான், பட் அது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கீழே அந்த ரீபவுண்ட் ஆகும்போது கொஞ்சம் முதல்ல ரீபவுண்டாக ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஆனாலும் காலாண்டு முடிவுகள் அடிப்படையில் தான் அது எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி அது நடக்குது அப்படின்றத வரக்கூடிய காலத்தில் நம்ம பார்க்கலாம்.
அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது இப்ப பெருமளவு விற்பனையில இருக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே நல்லா இறங்கி கிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஃபார்மா செக்டர். ஸோ அதுலயும் இப்ப என்ன ஆயிடுச்சு, ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான ஒரு ஆரம்ப கட்டத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால இதுல நிறைய ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. செக்டார் இன்னமும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறது பொதுவா சொல்றதா இருந்தா. ஆனா வரக்கூடிய காலத்துல இப்போ எதுல அவங்க பணத்தை வெளியில எடுக்கிறாங்கன்னு போது, முன்னாடி ஆட்டோல எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வலிமையை எடுத்துட்டாங்க, எஃப்எம்சிஜில எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது இப்போ ரவுண்ட்ல பார்க்கும்போது அவங்க ஃபார்மால இப்போ பணத்தை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால ஃபார்மா செக்டார்ல அடுத்த செல்லிங் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து ஐடி செக்டார். ஐடி செக்டார் வந்து இப்போ என்னவா மாறிட்டு வருது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செக்டரா மாறிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இவ்வளவு மார்க்கெட்டு அடிபட்டு ஒரு நிலைமையில ஐடி செக்டர் தான் இன்னைக்கு மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சதாவே நம்ம எடுத்துக்கணும். அது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 2.38% ஏற்றம். இப்போ ஐடி துறை சார்ந்த பங்குகள், அதாவது மார்க்கெட் இவ்வளவு வீக்கா இருக்கு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல ஐடி துறை சார்ந்த சில முக்கியமான பங்குகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் ஹைக் போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய காலான முடிவுகள் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பா இப்போ இந்த கோஃபோர்ஜ், பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் இந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய ரிசல்ட்ஸ் அப்படின்றத அதை ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால இப்போதைக்கு வலுவா மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு துறையில இப்ப நம்ம ஐடி துறையை முன்னாடி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அடுத்தது எஃப்எம்சிஜி அந்த அளவுக்கு அதை நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறோம். மீதி துறைகள் எல்லாமே ஓரளவுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, செல்லிங் ப்ரெஷர் நடந்துகிட்டு இருக்கு. இதுல மாற்றாக சொல்றதா இருந்தா என்ன சார், ஒட்டு மொத்தமா லார்ஜ் கேப் விழுந்தா அடுத்தது என்ன விழும், மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் பெருமளவு விழுமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சாதாரணமா. ஆனா அப்படி இல்லை, இன்னைக்கு லார்ஜ் கேப் விழுந்துட்டு இருக்கிற இந்த நிலைமையில மிட் கேப் பங்குகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது ஒரு 0.5% ஓரளவுக்கு ஏற்றத்துல இருக்கிறது நம்ம பாக்குறோம். ஒரு 0.5% மிட் கேப் ஏறுது. அதே சமயம் ஸ்மால் கேப் பாத்தீங்கன்னா 1% மேலான ஒரு ஏற்றம். ஆக எந்தெந்த பங்குகள்லாம் நல்லா ஏற்கனவே இறங்கி இருக்கோ, அதுவும் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கோ, அந்த பங்குகள்லாம் பையிங்கும் சைட் பை சைடு நடந்துகிட்டே இருக்குது. அதே சமயம் ஹெவி வெயிட்ஸ் சொல்லக்கூடிய நிப்டி சார்ந்த ஏற்கனவே 2/3 ஆஃப் நிப்டி பங்குகள், அதாவது 30-32 பங்குகளுக்கு மேல என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்போது இறங்க முகமா தான் இருக்கு. அதனால செக்டார் வைஸ் நீங்க கேட்டதுக்கு பலமா நிக்கக்கூடிய செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ஐடி தான் மேல நிக்குது. அதுக்கு அடுத்தபடியா எஃப்எம்சிஜி கூடவே மிட் கேப் ஸ்மால் கேப்பையும் சேர்த்துக்கலாம். ஓகே சார், ஸோ டோட்டலாக வந்து மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஃபுல்லாகவே சொல்லிட்டீங்க. ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நம்ம எம்எஸ்எம் கிளாஸ் எடுத்து வரப்போகுதுல சார், அதை பத்தி சொல்லுங்க சார். எம்எஸ்எம் அப்படின்ற பயிற்சி வகுப்பு அப்படின்றது நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில அடுத்த கட்ட பொருளாதார நம்ம நகர்வுக்கு போகணும் இல்லையா, அதனால சேமிச்சு பணத்தை முறையை முதலீடு பண்றதுக்கு எது சரியான வழிமுறை அப்படின்றத கற்பிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ஷார்ட் டேர்ம் ஃபைனான்சியல் கோலை, வீட்டுக்கு 5 வருஷத்துல என்னெல்லாம் செலவு வருதோ அதை எப்படி நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணலாம், நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு எப்படி நம்மளை தயார் பண்ணணும், அதுக்குண்டான ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு மெயினா. ஸோ இந்த பயிற்சி வகுப்பு அப்படின்றது வந்து டெக்னிக்கல்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணக்கூடியது. எல்லாரும் படிக்கிறதுக்கு ஏதுவாக 8-9 மணிக்கு ஆன்லைன் மூலமாக தான் நடத்துறோம். இது Monday to Friday 4 வார பயிற்சி வகுப்பு. ஓகே சார், ஸோ இந்த சூப்பரான எம்எஸ்எம் கிளாஸும் உங்களுக்கு அடுத்த வாரம் வரப்போகுது. இந்த கிளாஸில் நம்ம வியூவர்ஸ் புக் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உங்களோட ஒரு பேரை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கிளாஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வாட்ஸ்அப் பண்ண டைம் இல்லை அப்படின்னா இமீடியட்டாக கால் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. குறிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுறீங்க கால் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மட்டும் சூப்பரான ஒரு ஆஃபர் வந்து சார் கொடுக்க போகிறாரு, அது நம்ம வியூவர்ஸ்க்கு மட்டும்தான். அதனால் என்ன ஆஃபர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்ட் கம்பெனி அப்ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மற்ற புரோக்கர்ஸை விட அப்ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கர் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.